பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் குறித்து அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன். வணக்கம். தேவாங்கர் கல்லூரியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்து சொல்லுங்க. ராமகிருஷ்ணன், அதாவது நேற்று காலை ஓய்வு பெற்ற அதிகாரி சந்தானம் அவர்கள் விமான நிலையம் வந்தடைந்தார். பின்பு அவர் அரசு விருந்தினர் மாளிகையில் அவருடைய விசாரணையை முதற்கட்டமாக நேற்று தொடங்கினார். அதன் ஒரு பகுதியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரை மற்றும் பதிவாளர் சின்னையா அவர்களுடைய முதற்கட்டமாக 2 மணி நேரங்களுக்கும் மேலாக அவருடைய விசாரணை தொடர்ந்து நடத்தி வந்தார். மேலும் அவருடைய விசாரணை குழுவில் 2 பெண் அதிகாரிகள் பெண் பேராசிரியர்களை விசாரணை குழுவில் கமலி, அதாவது கமலி என்ற பெண் பேராசிரியரையும் தியாகேஸ்வரி என்ற ஒரு பெண் பேராசிரியரையும் இணைத்துக் கொண்டு அவருடைய விசாரணை குழுவை விரிவுபடுத்தியுள்ளார். மேலும் அவருடைய விசாரணையானது 21, 25, 26 ஆகிய தேதிகளில் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அந்த ஆடியோ சத்தை குறித்து விவரம் தெரிந்தவர்கள், ஆதாரம் வைத்திருப்பவர்கள் நேரடியாக அரசு சுற்றுலா மாளிகையில் வந்து சந்தானம், அதாவது ஓய்வு பெற்ற அதிகாரி சந்தானம் அவர்களிடம் வந்து விவரமாக எடுத்துரைக்கலாம். மேலும் எழுத்து பதிவு ஊட்டப்பட்ட ஆதாரங்களையும் சமர்ப்பித்து அவர்களுக்கு மேலான குற்றச்சாட்டை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் வண்ணம் இந்த குழுவானது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நேற்று அவருடைய விசாரணையை தொடர்ந்து முடித்துவிட்டு இன்று பேராசிரியர்கள் கமலி மற்றும் தியாகேஸ்வரனுடனான குழுவுடன் ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் அவர்கள் அருப்புக்கோட்டையை நோக்கி சென்றுள்ளார். மேலும் வருகிற 25ஆம் தேதி அரசு விருந்தினர் சுற்றுலா மாளிகையில் வந்து அவருடைய விசாரணை மேலும் தொடர்ந்து நடைபெற்ற இருக்கிறார். ராமகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், பேராசிரியை நிர்மலா தேவி சாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. அதாவது ராமகிருஷ்ணன், தற்போது அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகளிடம் பாலியல் சம்பந்தமாக பேசப்பட்ட வழக்கில் 2 வழக்கில் கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவி ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் விருதுநகர் மாவட்ட டிஎஸ்பி அவர்களின் கீழே விசாரிக்கப்பட்டு பின்பு அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு 2 வழக்குகளின் பேரில் எஃப்ஐஆர் பதிவிட்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் 17ஆம் தேதி இரவு அடைக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று காலை மதுரை மத்திய சிறையில் உள்ள நிர்மலா தேவியை அழைத்து செல்கின்றனர். அது எதன் காரணத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் சாத்தூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் நிர்மலா தேவியை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அனுமதி கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது மதுரை மத்திய சிறையில் உள்ள சிறையில் இருந்த நிர்மலா தேவியை விருதுநகர் மாவட்ட சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழு நேரடியாக மத்திய சிறைக்கு வந்து அவர்களை அழைத்து சாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். சாத்தூர் நீதிமன்றத்தில் நீதிபதி கீதா முன்னிலையில் இந்த வழக்கானது பதியப்பட்டு விசாரணைக்கு வர உள்ளது. ராமகிருஷ்ணன், முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.